மாஸ். ஸோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எடிட்டிங் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அந்த வியூஸு லைக்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக நான் எதிரே பார்க்க முடியாது. அது ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா அந்த ஒரு தம்ப்னெயில் தான் வந்து டியூட்டோரியல். வந்து இந்த வீடியோ வந்து எப்போ அந்த ஒரு 50 அதிகபட்ச லைக்கே 50 தாங்க, இதுக்கு மேலே கம்மியான கேட்டால் ரொம்ப கேவலமாக போயிடும். ஸோ அதனால் ஒரு 50 லைக் தான் டார்கெட் வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பு, உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு அல்லது இன்ஸ்டா ஸ்டோரி இந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டேக் பண்ணி போடுங்க. இந்த வீடியோட லிங்க் எடுத்து இந்த வீடியோ கொஞ்சமாக டாப்பில் போனால் தான் அடுத்த ஒரு வீடியோ நம்ம போட்டோம்னா அது வந்து ரெஸ்பான்சிவாக கொஞ்சம் வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெல்ப்பை வந்து பார்க்குறவங்க பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோ போடும். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நான் படுற பாடி எனக்கு தாங்க தெரியும். இப்போ ஒரு தமிழில் வந்து டியூட்டோரியல் போடலான்னு சொல்லிட்டு போவோம், சரி பேக்னா எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி அந்த என்ன தமிழில் பண்ணுறேன்னே கண்டென்ட் இருக்காது, அதை யோசித்து அதை வேணால் கமெண்ட் பண்ணியிருப்பான், அதை பார்த்து யோசிச்சு அது பண்ணலான்னு முடிவு எடுத்துருவோம். சரி அதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு பேக் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் எவனாவது ஒருத்தன் தமிழில் வந்து கேட்டுருவான், சரி அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை பண்ணி முடிச்சுட்டு வந்தால் அதில் ஒரு கரெக்ஷன் வரும், சரி அதையும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே நைட் ஆயிரும். அதுக்கப்புறம் எங்கே தமிழ் பண்ணுறது, அதுக்கப்புறம் போயிட்டு தூங்குறது. காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிட்றேங்க. அப்போ மத்தியானம் சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடுந்திருங்க தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டியா போறோம்ல, அது சேவை கூறது ஒரே கோரசா இருக்குன்னா பாத்துங்களே, அப்புறம் எப்படி தூக்குறது? இந்த மாதிரி வேலைதான், இதே தான் டெய்லி ரொட்டீனா இருந்து வீடியோவே போட முடியாம ஆயிடுச்சு ஒரு 1 மந்த்தா. இது மட்டும் இல்லை, நிறைய காரணங்கள் உருட்டுறது உங்களுக்கே புரியும், அதை ரைட்டு விடுங்க. இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ டாப்பில் போச்சுன்னா அடுத்த வீடியோ போடும்போது கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷனில் இருக்கும். ஸோ இந்த ஹெல்ப்பும் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.